வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு தொடர்பாக திமுக எம்பி கௌதம் சிகாமணி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 13 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவுபண்ணலாம். கடந்த 2006 முதல் 2011 வரை விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் பாறையில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,640,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம் சிகாமணி உறவினர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டவர் மீது 2012 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கினுடைய விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம் சிகாமணி, கே எஸ் ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன், சதானந்தம், கோபிநாத் மற்றும் கே எஸ் பிசினஸ் ஹவுஸ் நிறுவனம் ஆகிய 6 பேருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 90 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இந்த நகல்கள் கடந்த ஆண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது குற்றம் சாட்டப்பட்ட கௌதம் சிகாமணி உள்ளிட்ட 6 பேரும் நேரில் ஆஜராகி இருந்தனர். குற்றப்பத்திரிகை ஆவணங்களில் சில பக்கங்களில் உள்ள விவரங்கள் தெளிவில்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வைத்த கோரிக்கை குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கினுடைய விசாரணை பிப்ரவரி 13 ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.